ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா 18,232 சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக 18,200 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் கிவன் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் பண்ணிச்சேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம கொடுத்துருந்த அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆளுக்குள்ளேயே நிஃப்டி கம்ப்ளீட்டே வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. வேற பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சப்போர்ட் லெவலாக 43,370 கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கப்பட்டுதான் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கொடுத்துருந்தது 43,650. ஸோ 650 லெவல் இங்கே இருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதோ மூவ்மெண்ட் இருந்த மாதிரி இருக்கலாம். பட் வேறஸ் நீங்கள் தேர்ஸ்டேவோட ஐயை ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஸோ நான் எதனால் தேர்ஸ்டேவோட ஐயை கன்சிடர் பண்ணுறேன்னா ஒன்ஸ் நம்ம கிவர் லெவல் மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதாவது அது ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தால் செல்லர்ஸ் மார்க்கெட்டு கீழே இவ்வளோ தூரம் புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோடைய ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் எந்த இடத்துக்கு செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்தாங்களோ அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அப்பிலிருந்து கிட்டத்தட்ட 2:00 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டால் பையர்ஸ் அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான லெவலை இவ்வளோ டைம் எடுத்து ஒரு பையர்ஸ் பிரேக் பண்ணுறாருன்னா அதுக்கு பையர்ஸோட பவர் ஆக்டிவாக இருந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரீஸாக மேலே போயிருந்துருக்கணும். ஸோ அந்த ஸ்டோரி இந்த இடத்துல கிடைக்கல. ஸோ அதுதான் நான் கிளியராக நம்மளோட டெலிகிராம் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து இந்த அப் மூட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அதனால் இது புல்ஸுக்கு வந்து ஒரு நல்ல சைன் இல்லை. ஸோ ஹை பாசிபிலிட்டி புல் ட்ராப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ எக்ஸாக்டாக எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 67 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் இருக்குது. ஸோ அதுதான் புல் ட்ராப்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மேலே கொட்டு போகிற மாதிரி கொட்டு போயிட்டு வேறு அதில் எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. ஈவன் நீங்கள் இன்னைக்கு கூட நிஃப்டியோட ஹையர் லோ ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ மொமெண்டம் ஸ்டில் அந்த 150 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிவன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்க இன்பிட்யூனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி சொல்லவே தெரில. தேர்ஸ்டேவோடைய ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில்குள்ளே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ரேட் ஆகிட்டு ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதே லெவலில் கன்சல்டேட் ஆகிட்டாரு. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் பிக்சர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடியில் பெருசாக எதுவும் இல்லை. மார்க்கெட் அதுவுமே மியூட்டடாக தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் தி இம்பார்ட்டன்ட் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக்கை ஏன் பார்க்குறோன்னா இதுதான் ஹெவிவெயிட் செக்டரு. ஸோ இதில் மூவ்மெண்ட் வரதும் நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் இதுக்கு தான் ஹையஸ்ட் வெயிட் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல போட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்லர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ரெட்லர் கேண்டில் என்ன கேண்டில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு அவுட் சைட் கேண்டில். ஸோ நெகட்டிவ் அவுட் சைட் கேண்டில் டாப் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் 11th மேவோடைய ஹையை பிரேக் பண்ணி ஒரு டெய்லி கேள்வி க்ளோசிங் வைக்கிற வரைக்கும் ரிலையன்ஸில் பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவுட் சைட் கண்டியில் எடுத்த இடமும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தராக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வேகமாக மேலே ரிவர்ஸ் ஆனார். அட் த சேம் டைம் மறுபடியும் அதே இடத்துல ட்ரை பண்ணார். ஃபைனலாக இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே இடத்துல ரீட்டேஸ் எடுத்துட்டு கீழே இருந்தார். ஸோ அதனால் இந்த லெவலில் வந்து மல்டிபிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுனால இது ஒரு கீ லெவல். ஸோ அந்த கீ லெவல்லே வந்து அவுட் சைட் கேண்டில் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால் ரிலையன்ஸையும் சைட் பை சைட் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த 18,250 வந்து பல நாளாக பார்த்துருக்குறோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வரதும் பவுன்ஸ் பேக் ஆகுமாவே இருக்குது. ஸோ இப்போ இந்த 18,200 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் சொல்கிற சேம் ஸ்டோரி தான். மல்டிபிள் டைம் ஹிட் பண்ண வீக் ஆகிடும். சூனர் ஆர் லேட்டர் அந்த கிளாஸ் பிரேக் ஆகும். அதே சினாரியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து 350 சொல்கிறேன். ஸோ 350 மீன்ஸ் 18,350. ஸோ அந்த லெவலில் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் அந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலுக்குள்ளே இந்த ஐ மீன் 18,200 to 350 இந்த லெவலில் எந்த சைன் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோடைய மொமெண்டம் இருக்கும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் சிங்கிள் டைரக்ஷனாக மேலே போயிருக்கு. இந்த இடத்துலருந்து எனக்கு ஒரு கரெக்ஷனோ அப்படி இல்லை ஒரு கன்சாலிடேஷனோ வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட்டில் அந்த பாஸ் பண்ண மாதிரி ஒரு மொமெண்டமே இல்லாத ஒரு மார்க்கெட் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெய்லி கேண்டில் பேசிஸில் கூட கொஞ்சம் சைடேஸ் வந்து எதிர்பார்த்தேன். பட் அது வரலை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து பிளைண்டாக லாங்கை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் தான் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து
ஃப்ரைடே வந்து சிங்கிள் ஹேண்டடாக கீழே விழுந்தாங்க. ஸோ டெய்லி கேண்டில்லே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சாலிடான ரெட் கலர் கேண்டில். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனாக இருந்து சிங்கிள் டேரக்ஷனில் கீழே விழுந்திருக்காங்க. ஈவன் நம்ம கம்பாரிசனில் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது நிஃப்டியோட ஸ்மால் கேப்பு ஓப்பனான இடத்துலேருந்து கீழே விழுந்துருக்குறாங்க. வேற நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் புல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஸோ இதுவே வந்து மார்க்கெட்டில் ஒரு சிங்க் இல்லாத ட்ரேட் ஆகிட்ருக்கு, ஒரு வியர்டான மார்க்கெட்னு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் தான் வந்து நம்மளோடைய எக்கானமியில் க்ரோத்தை முடிவு பண்ண போகிறது. ஈவன் நான் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் சொல்லியிருக்கிறேன், எஸ்என்பி 500 வாட்ச் பண்ணுற மாதிரி ரசல் இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்என்பி 500 உடைய ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஸ்டில் நம்ம கொடுத்த அந்த 4100 லெவலுக்கிட்டே ரொம்ப நாளாக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அதை லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணி அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிச்சுன்னா, ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் பயர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்கணும், அக்ரஷனாக இருந்திருக்கணும், அப்போனா தான் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியும். வேற பிரேக் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் அந்த இடத்துலருந்து மேலே போக முடியலன்னா ஸ்டில் பயர்ஸ் புதுசாக வந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் இப்போ இருக்கிற பயர்ஸெல்லாம் அந்த லெவலை ஹோல்ட் பண்ண முடியாது, மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டியோட ஸ்மால் கேப் மிட் கேப் பார்க்குற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ரசல் இண்டெக்ஸ் 2000 பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து லோயர் லெவலில் கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எஸ்என்பி 500 பார்த்தீங்கன்னா அப்பர் லெவலில் கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நிஃப்டி 50 வந்து அப்பர் லெவலில் இருக்குது. அட் த சேம் டைம் மிட் கேப் ஸ்மால் கேப்பும் அப்பர் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் ரீச் சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ நிஃப்டியோடைய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்புக்கு ப்ரெஷர் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டாக நிஃப்டியோடைய மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பையும் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பிக்கர் பிக்சரில் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ண போகிறது தான். ஸோ எப்பயுமே எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் சரி, அதே மாதிரி லார்ஜ் கேப்பும் சரி, ஒரு போல ட்ரேட் ஆகணும். ஸோ ஆப்போசிட்டாக ட்ரேட் ஆகினா மார்க்கெட் கண்டிப்பாக வியர்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே சிங்க் ஆகி பேரலாக ட்ரேட் பண்ணால் தான் வந்து மார்க்கெட் ஈவன் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்த மாதிரி ஒரு புல் பேட்டர்ன் கொடுத்துருந்தா கூட அதை நம்மளால் வந்து கொஞ்சம் பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பிரேக் அவுட் வரும், பிரேக் அவுட் வந்தாலும் இந்த மாதிரி சைட்வேஸில் தான் போயிட்டு லாங் சைடில் மொமெண்டம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. ஸோ ஸ்டில் நம்மளோட இதில் அந்த இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பர்ஃபார்ம் பண்ணலை. பட் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க். ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான் பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்ததோ, அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த 200 பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் பேங்க் நிஃப்டி தான் இழுத்து பிடிச்சி மேலே கொண்டு போனாங்க. அப்படி இல்லைன்னா நிஃப்டியுமே கூட பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, பிளைண்டாக லாங் சைடில் என்ட்ரு பண்ண முடியல. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் அந்த மொமெண்டம் இல்லாத நாட்கள் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பயர்ஸ் நல்லா ஆக்டிவாக இருந்து மொமெண்டத்தோடு மார்க்கெட்டை மேலே கொண்டு போனால் மட்டும்தான் லாங் சைடு பிளைண்டாக என்ட்ரு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அன்லாசார் ஆக்டிவ் லாங் சைடு கொஞ்சம் என்ட்ரு பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கர்நாடகா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம நம்மளோட டெலாம் சேனலில் ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். பயிற்சி